டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளோ ஏன் ஜி? எங்கள் ஊரில் வெள்ளம் வந்திருந்தப்போ கூட அந்த நிவாரணம் நீ தானே. டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். விஜயை தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நடிகர் விஷால் 2026 சட்டப்பேரவை தேர்தலை போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் விஷால் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பட்டியலில் தனது பெயரும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் பட்டியலில் மக்கள் தேர்வு செய்ய நிறைய பேர் இருப்பார்கள் என்றும், அவர்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் என்றும், நிச்சயம் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனியாக தான் வருவேன் என்றும், முதலில் தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்றும், பிறகுதான் கூட்டணி உள்ளிட்ட அடுத்த கட்ட விஷயங்களை பார்க்க வேண்டும் என்றும் விஷால் கூறியுள்ளார். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தயாராகி வரும் நிலையில், விஷாலும் அரசியல் கட்சி தொடங்க இருக்கும் தனது திட்டத்தை அறிவித்துள்ளார்.